வணக்கம்ங்க. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு வீட்டு தோட்டத்து டூர் போக போகிறோம். எல்லாம் தயாராகிக்கங்க. டூர்னால் நான் போனதை உங்களுக்கு வந்து அது அப்படியே உங்களுக்கு ஃபோட்டோ அண்ட் வீடியோ எடுத்து உங்களுக்கு வீட்டு தோட்டம் என்ன அப்படின்னா என்னங்கிறத மட்டும் காமிச்சுக்கிறேன். வீட்டு தோட்டம்னா ஒரு சிலர் வந்து நம்ம பயில வளர்த்துவோம், இது அது வந்து மாடித்தோட்டம். வீட்டு தோட்டம் அப்படின்னா வீட்டில் பக்கத்துலேயே, அதாவது மண்ணில் வளர்த்துறது தான் வீட்டு தோட்டம். இவங்க வந்து எல்லா வகையான, அதாவது புதினா, கீரை வகைகள், காய்கறி எல்லாமே வச்சுருக்காங்க. கொடி வகைகள் வைக்கிறதுக்கு இடமில்லை. அவங்க இருக்கிற வீட்டில் இந்த வீட்டையும் அந்த வீடியோவில் நான் காமிச்சிருக்கிறேன், பாருங்கள். வீடியோவை பார்த்துட்டு நீங்களே இந்த வீட்டு தோட்டம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். கத்திரிச்செடி, ஒரே ஒரு செடி, அவங்க ரெண்டு பேர் இருக்காங்க, ரெண்டு பேர்த்துக்கு தேவையான கத்திரிச்செடி, காய் அதுலேயே காய்ச்சிடுது. காய் செடி இருக்கிறத நீங்களே பார்க்கலாம், நல்லா காய்க்கக்கூடிய நாட்டு கத்திரி ரகம் அப்படின்னு சொன்னாங்க. அது இல்லாமல் பூச்செடியும் இருக்குது, அலங்கார பூ மாதிரி, இந்த பந்து பூ அந்த மாதிரி பூவும் இருக்குது, சாமந்தி அந்த மாதிரி. அது இல்லாமல் அவரைச்செடியும் இருக்குது, மிளகாய், அப்புறம் புதினா. அவங்க வீடு பாருங்கள், இந்த பக்கம் இது ஹாலு, அந்த சைடு நடக்கிறதுக்கு தடம். அது இல்லாமல் இந்த கேப் வெயில் வர்ற இடத்துல மட்டும் இந்த பக்கம் சில பாத்திரங்கள் ஒரு இடம், அந்த ரெண்டு இடத்துக்கும் நடுவில் இந்த செடியில் வச்சுருக்காங்க. எல்லாமே நல்லா வளர்ந்துருக்கு. புதினா வந்து நிறைய பேர் எப்படி வளர்த்துறன்னு தெரியாமல் இருப்பீங்க, ஆனால் இது நல்லா வளர்ந்துருக்கு. இது அவங்க வீட்டுக்கு வெளியே கொஞ்சோண்டு இடம் இருக்குது, அந்த இடத்துல ரோஜா செடி, செங்கீரை, தண்டுக்கீரை, பச்சைக்கீரை, அது இல்லாமல் ஒரு வெண்டையம் செடி இருக்குது. அது இல்லாமல் ஒரு பாகக் கொடியும் படர் விட்டுருக்காங்க, சின்ன பாகக் கொடி. இதே நம்மளாக இருந்துச்சுன்னா, சின்ன இடமா இருந்துச்சுன்னா சுத்தம் பண்ணி நம்ம வந்து பில்லு இல்லாமல் வச்சுருப்போம். இவங்க இந்த வீட்டை சுற்றியும் கிடைக்கிற இடத்துல காய்கறிகளை பயிரிட்டு அவங்க வந்து வீடு தேவைக்கு பூர்த்தி செஞ்சுக்கிறாங்க. மேக்ஸிமம் அவங்களுக்கு வந்து தேவையே முக்கால்வாசி பூர்த்தி ஆயிரும், மீதி பத்தாததுக்கு மட்டும் கடையில் வாங்குற மாதிரி இருக்கும். நீங்களே பாருங்கள், தண்டுக்கீரை ஒரு நாளைக்கு செய்யலாம், செங்கீரை பொறிக்கலாம், புதினா சமையலுக்கு மனத்துக்கு போட்டுக்கலாம், மிளகாய் இருக்குது, கத்திரிக்காய் இருக்குது, அது இல்லாமல் அவரைக்காய் இப்போ பூ பூத்துருக்குது. மாற்றி மாற்றி செடி வச்சுட்டே தான் இருக்காங்க. அதே வீடு தான் கார்னரில், அந்த சைடு வெண்டைங்காய் செடி இருக்குது, அது இல்லாமல் மணத்தக்காளி கீரை இருக்குது. அதுபோக நான் வந்து இந்த ரோஜா பூ, அதாவது அந்த கட்டிங்ஸ்க்காக வந்தேன். அது வந்து மறுபடியும் இன்னொரு நாள் மழை வந்துச்சுன்னா வெட்டிக்கலாம் அப்படின்ட்டு நான் அப்புறம் இந்த ஃபோட்டோ அண்ட் வீடியோஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். நல்லா மழை காலத்தில் வச்சோம் அப்படின்னம்னா, இப்போ மழை பெஞ்சிருக்கு, இருந்தாலும் இந்த விட மழை நல்லா கனமாக பெஞ்சதுக்கப்புறம் வச்சோம் அப்படின்னம்னா உடனே தளைஞ்சிக்கும் அப்படின்னாங்க. சரி அப்படின்ட்டு நான் வந்துட்டேன். கடையில் வாங்கி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி கட்டிங்ஸ் கேட்டு வாங்கி வச்சோம்னா தளைஞ்சாலும் தலையடியும் ஒரு மட்டும் தான் நம்ம முயற்சி. இதே நம்ம கடையில் போய் காசு கொடுத்து தலையில் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ்லாம் எப்படி இருக்குன்னு ஒரு கமெண்ட் பண்ணி விடுங்க.